மறைந்த சரவணபவன் ஓட்டல் அதிபரான ராஜகோபாலின் வாழ்க்கை மற்றும் அவருடன் ஜீவஜோதி நடத்திய சட்ட போராட்டம் ஆகியவற்றை மையப்படுத்தி தோஷா கிங் என்ற பெயரில் பாலிவுட்டில் படம் ஒன்று உருவாக இருக்கிறது. இந்தி பட உலகின் பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஜங்லி பட நிறுவனம் இந்த படத்தை தயாரிப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கு ஜீவஜோதியுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டதாம். இந்த படம் 150 கோடி ரூபாய் செலவில் தயாராக உள்ளதாகவும் ஜீவஜோதி கதாபாத்திரத்தில் நடிக்கவிருக்கும் நடிகைக்கான தேர்வு தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. இந்த படத்தை முறையாக எடுப்பதற்கு ஜீவஜோதிற்கு மிகப்பெரிய தொகை கைமாற்றப்பட்டதாம். இந்த படத்தை யார் இயக்குகிறார்? ஜெய் பீம் படத்தை இயக்கிய தா சே ஞானவேல் இயக்கவிருக்கிறார் என்பது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழில் இந்த கதையை படமாக்க ஒரு டீம் செயல்பட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் பாலிவுட்டுக்கே இந்த கதை சென்று பான் இந்தியா படமாக உருவாக உள்ளது. இருந்தாலும் ராஜகோபாலின் மகன்கள்தான் தங்கள் தந்தையின் கதையை படமாக்க அனுமதிப்பார்களா அனுமதிக்க மாட்டார்களா என்பது சந்தேகமே. இந்த படம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் பயணம் செய்துதான் முடிவாகும் என்பது இப்போதே உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கோடம்பாக்க வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். சரவணபவன் மேலும் மேலும் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அண்ணாச்சியின் இந்த படத்தை பார்க்க ரசிகர்களும் ரொம்ப ஆவலாக இருப்பார்கள்.